Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம சாஃப்ட்டா நல்ல மொறுமொறுப்பா இருக்கக்கூடிய வெங்காய பக்கோடா தாங்க பண்ண போறோம். இந்த வெங்காய பக்கோடாவை ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ரொம்ப சுலபமா எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல நல்ல நைஸா கட் பண்ண ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பொடுசு பொடுசா கட் பண்ண ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய், பொடுசு பொடுசா கட் பண்ண ஒரு கொத்து கருவேப்பிலை, இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெங்காயம் ஒன்றொன்றும் ஒட்டியிருக்கிறது எல்லாம் உதிர்ந்து இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயப்பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு மூக்குப்பொடி அளவுக்கு சோடா மாவு, அரை டீஸ்பூன் மிளகாய்பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. இப்போ நாம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியே இதுக்கு சரியாக போகுங்க. நாம் இதை பார்க்கும்போது வெறும் வெங்காயம் மட்டும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி மாவே பத்தாத மாதிரி தோணுங்க. பயப்பட வேண்டியதே இல்லைங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த பக்கோடா வேகிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்குங்க. நாம் தயார் பண்ணி வச்சுருக்க அந்த பக்கோடா மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, இப்போ அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் இதில் இறங்கியிருக்குங்க. இப்போ நாம் அந்த வெங்காயத்தை நல்லா நம்ம கையால் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட அவுட்டரில் சும்மா மைல்டாக அந்த கடலை மாவு அப்ளை ஆயிருக்குங்க. இது தாங்க பக்காவான கண்டிஷன். இதுக்கு மேலே நம்ம மாவு சேர்த்தோன்னா அது மாவு பக்கோடை மாதிரி ஆயிருங்க. இதே கண்டிஷனுக்கு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் போட்டுடலாங்க. இப்போ அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி பிரட்டி விடலாங்க. நாம் போட்ட எல்லாத்தையும் கருக விட்டுறாமல் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வெங்காய பக்கோடா தயார் பண்ணிட்டோன்னு. இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாங்க. இந்த பக்கோடா வெந்துக்கிட்டு இருக்கும்போது நல்ல செம ஸ்மெல்ல பார்க்கவே ரொம்ப பக்காவாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எதிர்பார்த்த ஒரு அருமையான சாஃப்டான மொறுமொறுப்பான வெங்காய பக்கோடா நம்ம வீட்டில் ஒரு 10 நிமிஷத்தில் தயார் பண்ணிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இதே பக்குவத்தில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.